மணிமுத்தாறு 12வது பட்டாலியன் சார்பாக வறுமையில் வாடுபவர்களுக்கு உணவு வழங்கினர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு 12வது பட்டாலியன் சார்பாக தமிழ்நாடு காவல்துறை கூடுதல் இயக்குனர் ஜெயந்த் முரளி ஐபிஎஸ், காவல்துறை தலைவர் தமிழ்ச்செல்வன் ஐபிஎஸ், லோகநாதன் ஐபிஎஸ் அவர்கள் அறிவுரையின்படி மணிமுத்தாறு 12வது பட்டாலியன் கமிஷனர் கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் துணை ஆணையாளர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் பயிற்சி பட்டாலியன் ஒன்றிணைந்து அம்பை சுற்றுவட்டார பகுதிகளான பாபநாசம், சிவந்திபுரம், விகேபுரம், அம்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை ஓரங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் மற்றும் வாகன பரிசோதனை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஊர்காவல் படையினருக்கும் மதிய உணவுப் பொட்டலங்களை வழங்கினர். மேலும் இதுகுறித்து உயர் அதிகாரி கார்த்திகேயன் கூறுகையில், சென்னை, நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், திருச்சி, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் உள்ள பட்டாலியன்கள் மூலமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். தமிழக காவல்துறை கூடுதல் இயக்குனர் திரு ஜெயந்த் முரளி ஐபிஎஸ் அவர்கள், காவல்துறை தலைவர் திரு தமிழ்ச்சந்திரன் ஐபிஎஸ் அவர்கள், காவல்துறை தலைவர் திரு லோகநாதன் ஐபிஎஸ் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழக சிறப்பு காவல் 12 அணி மணிமுத்தாறில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் அனைவரும் இணைந்து அம்பாசமுத்திரம் தாலுகா பகுதியில் வசிக்கக்கூடிய வாழ்வாதாரம் இல்லாத வேலைவாய்ப்பு இல்லாத நபர்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு உணவளிக்க முடிவு செய்து நாங்கள் நேற்றிலிருந்து ஆரம்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுபோக தமிழகத்தில் சென்னை திருவொற்றியூரிலும் நாகப்பட்டினத்திலும் தொண்டியிலும் ராமேஸ்வரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் எங்களது தமிழக சிறப்பு காவல் அணியின் நிர்மங்கள் பணிபுரிந்து வருகிறது. அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள், ஆய்வாளர்கள், ஆளுநர்கள் அனைவரும் இணைந்து அவரவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வேலைவாய்ப்பு இல்லாமல், உணவு வசதி இல்லாமல், ஆதரவற்றவர்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கண்டறிந்து அவர்கள் நாங்கள் உணவளித்து வருகிறோம். இந்த கொரோனா நேரத்தில் அந்த பொதுமக்கள் அனைவரும் அரசு சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றி அனைவரும் வீட்டில் இருக்கும், வெளியே வர தேவையில்லை. மிகவும் அத்தியாவசிய தேவைக்கு வந்தாலும் சமுதாய இடைவெளியோடு தங்களது வேலைகளை செய்து கொள்ளுமாறும், அரசாங்கம் சொல்லும் அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றுமாறும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.